நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்யா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரேம்க்கும் ரோம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்பெக்ஸ்லாம் என்னென்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்பெக்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்பெக்ஸ்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்னா, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லைக் அது என்ன ஓஎஸ், அதோட ரேமோட கெப்பாசிட்டி என்ன, ரோமோட கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சிஸ்டமோ லேப்டாப்போ வாங்கணும். அதுக்கு முன்னாடி ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, இதெல்லாம் தெரியணும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, RAM. RAM stands for Random Access Memory. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ரேண்டமாக இந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ரோம். ரோம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட் ஒன்லி மெமரி. இதில் என்ன என்ன புரியுது, இந்த மெமரியில் நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியுமா, வேறு எதுவுமே பண்ண முடியாதோ, இதை நம்ம ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. வேரஸ் ரேமில் நம்மளால் ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மெமரியில் ரீடும் ரைட்டும் பண்ண முடிஞ்சால் அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. வேரஸ் நம்மளால் ரீட் மட்டும் பண்ண முடிஞ்சால் அது ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேம் இஸ் அ வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க. வாலட்டைலா அப்படின்னா என்னப்பா, நம்ம கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருக்கோங்க, வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ், நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ். வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்னா அது உடனே எவாப்ரேட் ஆயிரும், கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டம்ல கரண்ட் இருக்கிற வரைக்கும் மட்டும் அந்த டேட்டா இருந்துச்சுன்னா அது வந்து வாலட்டைல் மெமரி. இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பவர் கட் ஆயிடுச்சு, இல்லை டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணிட்டுருந்த ஒர்க் எல்லாமே அப்படியே டிஸப்பியர் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வாலட்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பிரச்சனை. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அ வாலட்டைல் மெமரி. பவர் இருக்கிற வரைக்கும் மெமரி அப்படியே இருக்கும், பவர் போயிடுச்சுன்னா மெமரி வாலட்டைல் ஆயிரும். இன் கேஸ் ஆஃப் ரோம் இட் இஸ் அ நான் வாலட்டைல் மெமரி. அப்படின்னா என்ன, மெமரி அப்படியே இருக்குமா, அது எவாப்ரேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அதாவது மறைஞ்சு போகாது. இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரன் ஆகும், அதை தான் நம்ம ரோம்லேருந்து அசஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து என்ன பாயிண்ட்டு, த கண்டென்ட்ஸ் ஆர் டெம்பரரி. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அது ஒரு வாலட்டைல் மெமரி. அப்போ அதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் என்ன ஆகும், டெம்பரரியாக தான் இருக்கும். அதே மாதிரி ரோம் நான் வாலட்டைல் இல்லையா, அப்போ எவாப்ரேட்டே ஆகாது. ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ரேமோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். எதோட கம்பேர் பண்ணும்போது, ரோமோட கம்பேர் பண்ணும்போது. வேரஸ் ரோமோட காஸ்ட் என்னென்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, ரேமோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. வேரஸ் ரோமோட ஸ்டோரேஜ் என்னென்னா ரொம்ப ஹையான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேமில் நம்மளால் ரொம்ப கம்மியான அளவு தான் ஸ்டோர் பண்ண முடியும், வேரஸ் ரோமில் நம்ம நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற டேட்டா தான், அதை நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது, அதான் ரோம். ஓகே, அடுத்து என்னென்னா, ப்ராசஸிங் ஸ்பீடு இஸ் ஹை ஃபார் ரேம். ரேமோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க, வேற ரோம்க்கு ப்ராசஸிங் ஸ்பீடு இஸ் லோ. ஓகேவா? அடுத்து என்னென்னா, ரேமில் வந்து யூசர் டிஃபைன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ யூசரே வந்து ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை எந்த நேரத்தில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. வேரஸ் ரோமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும்.
இப்போ உங்களுக்கு ராம்க்கும் ரோமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம் வாங்க போகிறீங்க, லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக